வணக்கம் தமிழ்மக்களே, வெல்கம் டு மஃபஜாலஜி. நான் தான் மஃபஜ் பேசுகிறேன். இனி என்ன வீடியோ பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே கத்திட்டு ஓடுவோம். ஸோ இங்கே வந்து கரப்பாம்பூச்சி பயப்படுதா இல்லாட்டி நம்ம பயப்படுறோமான்னு கேட்டோம்னா, ரெண்டு பேரும் தான் பயப்படுறோம். ஸோ சின்ன கரப்பாம்பூச்சி பார்த்து கத்துனதுக்கு இவ்வளோ கத்துறோம். இதே கரப்பாம்பூச்சியோட கொடூரமாக இருக்க இன்செக்டை பார்த்தா எப்படி கத்துவோம்? ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது டாப் ஃபைவ் வியர்டு இன்செக்ட் இன் த வேர்ல்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பறக்கவும் முடியாது, ஜம்ப் பண்ணவும் முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, இதோட வெயிட். ஸோ அந்த வெயிட்னால இந்த பூச்சினால பறக்க முடியாது. அண்ட் இந்த பூச்சியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அதாவது அன்னோன் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிக்கு லங்ஸே இல்லைங்க. அப்போ எப்படிடா மூச்சு விடும், அப்புறம் எப்படிடா உயிர் வாழும்னு கேட்டிங்கன்னா, இதோட எக்ஸோஸ்கெலிட்டன், அதாவது எக்ஸோஸ்கெலிட்டன் ஹோல்ஸ் வழியாக மூச்சு விட்டு வாழுது. ப்ளஸில் இருக்குது உலகத்திலே அழகான ஒரு பூச்சி. ஏன் இந்த வியர்டு லிஸ்ட்டில் போட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த பூச்சியோட பேரை கேட்டாலே வித்தியாசமாக இருக்கும். ஹம்மிங் பேர்ட் மவுத். என்னடா சொன்னால் அப்படின்னு திருப்பி கேட்காதீங்க. ஹம்மிங் பேர்ட் மவுத். ஸோ ஹம்மிங் பேர்ட் மவுத்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹம்மிங் பேர்ட் மாதிரியே தான் இருக்கும். அது ஹம்மிங் பேர்டு வந்து பேக்வர்ட்ஸில் பறக்கும். ஸோ இது வந்து பறக்காது, ஆனால் அதே மாதிரி விங்ஸ் சவுண்ட் வந்து அதே மாதிரி இருக்கும். மவுத்து டங்கு எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் பூச்சி. ஸோ இது எப்படிடா சொல்கிற அப்படின்னு எனக்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. இந்த பூச்சி நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அண்டு இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது எங்கே வந்து இது அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சதர்ன் அண்ட் நார்த் அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் கனடாவில் வந்து நிறைய இந்த பூச்சியை பார்க்கலாம். லிஸ்ட்டில் இருக்கிறது அசஸ்ஸிங் பக். ஸோ இதோட பேரே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டர் இன்செக்ட். பார்த்தீங்கன்னா வேட்டையாடி சாப்பிடும் இந்த இன்செக்ட். இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இதை பார்க்கலாங்க. இதோட ஸ்பெசிஃபிக், அதாவது இதோட வகைகள் பார்த்தீங்கன்னா, 7000 வகைகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ இந்த அசஸ்ஸிங் பக், அதாவது அசஸ்ஸிங் பக் வந்து, அதாவது இறை எப்படி கொள்ளும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறை பக்கத்தில் வந்தால் அந்த இறையில் அதோட சலைவா, பவர்ஃபுல் சலைவா, அதாவது பாய்சனஸ் சலைவான்னு சொல்லுவாங்க, அந்த பாய்சனஸ் சலைவாவை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி அதை சாவடிச்சு சாப்பிடுமா. செகண்ட் பிளேஸில் இருக்குது ஹெர்குலஸ் பீட்டல். ஸோ இந்த ஹெர்குலஸ் பீட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதோட ரெண்டு கொம்பு தாங்க. ஸோ அதுதான் இதோட அழகு. அண்ட் பயமாகவும் இருக்கும், என்னமோ கரப்பாம்பூச்சிக்கு கொம்பு வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஹெர்குலஸ் பீட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 850 டைம்ஸ் இதோட பாடி வெயிட்டோட அதிகமான வெயிட்டை வந்து இதனால் தூக்க முடியுமா. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அட்லாஸ்ட் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கார்பியன் ஃப்ளை. அதாவது இந்த உலகத்தில் ஸ்கார்பியன் பறக்குமா அப்படின்னு கேட்டால், இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்கார்பியன் ஃப்ளை, அதாவது இது ஸ்கார்பியன் இல்லை, ஸ்கார்பியனாட்டை இருக்கிற ஒரு பூச்சி. ஸோ ஸ்கார்பியனாட்டை இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சியோட பின்பகுதி பார்த்திங்கன்னா, ஸ்கார்பியனோட கொடுக்கு இருக்கும். ஸோ இந்த கொடுக்குலேருந்து பாய்சன் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, வராதுங்க. ஸோ இந்த பூச்சி எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இது வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, இன்னும் ப்ரோ எல்லாமே அமெரிக்காலே இருக்குன்னு கேட்டால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த அமெரிக்காவில் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இதோட முகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதோட முகம் வந்து ரெட் கலரில் இருக்கும். அண்ட் பாடி கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்ட் இதோட கண்கள் வந்து பெருசாக இருக்கும். ஆண்டனா, அதாவது இங்கே இருக்கும்ல, அது ரெண்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். கால் ரொம்ப பெருசாக இருக்கும். உடம்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். இந்த பூச்சி இப்படி தான் இருக்கும், பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வியர்டு இன்செக்ட்ஸை பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டுபிடிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அண்டில் டேக் அப் பை, ரிசனிங் ஆஃப் மஃபாஜ், டாடா.